தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசி ஜூன் மாத பலன்கள். மகரம், இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் முதல்ல சனி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மாத பலன்களை விரிவாக வரும். ஏன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் அந்த சனி தான் வந்து டிஃபைன் பண்ணும். இப்போ சாட்டர்ன் எடுத்திங்கன்னா ரெட்ரோகேட் ஆகி பின்னோக்கி உங்களுக்கு வந்து வக்ரம் அடைஞ்சு வந்துட்டுருக்கு. மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர காலம் சாதகமான காலமாக, லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ, உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய ஃபேமிலி, இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்ஸிங் பலன் மாதிரி தான். அப்போ சனி வக்ர காலம் என்னென்னா மைண்டில் குழப்பம் அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயங்கள் வரும். சனி வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு வந்து பொருளாதாரம், அதாவது உங்களுடைய இன்கம் சேவிங்ஸ்லாம் கூட கொஞ்சம் கரையிற மாதிரி வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஒத்து போக மாட்டாங்க. இந்த வக்ரமான சனி காலம் பார்த்திங்கன்னா மகரமுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த ஒற்றுமையை வந்து குறையும், அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும், ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாமல் வாக்குவாதங்களோட சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு தவறான முடிவு எடுக்கிறது, தவறான செயல்களை செய்கிறது, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கூட சான்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ மகரம் முதல்ல என்ன செய்யணும்னா முதல்ல அமைதியாக இருக்க பழகணும். இந்த சமயத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சை கேட்கறது கொஞ்சம் பெட்டர், இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸுடைய பேச்சையாவது கொஞ்சம் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது தவறான உணர்வுகள் அது தூண்டப்பட்டதுன்னா தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். அந்த முடிவுகளை அட்லீஸ்ட் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். இப்போது பேர்த் சார்ட்டில் இதே மாதிரி சனி இருந்தால் தான் இந்த பிரச்சனை 100% இது மாதிரி பழிதனை ஏற்படுத்தும். இப்போ ஜனனக்காலங்களில் சனி ஒருவேளை ஃபேவராக இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார், வலுவாக இருக்கார், உச்சம் பெற்றிருக்கார், நல்ல ஸ்டாரில் இருக்கார், தனியாக இருக்கார் அப்படின்னா பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அப்போது உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி இந்த மகர ராசி இல்லை மகர லக்னமானு கம்பேர் பண்ணிக்கோங்க. lifehoroscope.in இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜனனக்கால ஜாதகமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹாரோஸ்கோப் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் வந்து செக் பண்ணும்பொழுது உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி எப்படி இருக்குது, சூரியனோடு இணையாமல் இருக்கா, ராகுவோடு இணையாமல் இருக்கா, இல்லை கேதுவோடு இணையாமல் இருக்கான்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பலன்கள், சனியுடைய வக்ர பலன்கள் முதல்ல மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்காது. சரி, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மகரமுக்கு ஃபிஃப்த் ஹவுஸில், அஞ்சில் வந்து சுக்கரன் எட்டுக்கூடிய சூரியனோட சுக்கரன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்தில் வந்து இணைஞ்சிருக்கும். இதில் சுக்கரன் வந்து வக்ரம். அப்போது பசங்களாலும் உங்களுக்கு பிள்ளைகளாலும் வந்து தேவையில்லாத செலவுகள். அஞ்சாம் இடத்துல சுக்கரன் வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா மனக்குழப்பகத்துக்கு தயார்படுத்தும். அதே மாதிரி சூரியன் வந்து சுக்கரனோட இணையும் பொழுது ஒரு ஹீட், டென்ஷன், அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் இதை கொடுக்கும். இதே சூரியன் முன்னாடி புதனோட இணைஞ்சிரும். 14th ஆஃப் ஜூனில் புதனோட இணையும். இப்போது சூரியன் புதனோடு இணையும் போது எட்டுக்குடையவன் உங்களுடைய, நீங்கள் உங்கள் ராசி வந்து மகரம், மகரம்லேருந்து ஆறாம் இடம் வந்து மிதுனம், அந்த மிதுனத்தில் சூரியன் வந்து நுழைய ஆரம்பிச்சிடும். இது வந்து 14th ஆஃப் ஜூனில், இதை தான் ஆணி மாதம்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போது மகரமுக்கு எட்டுக்குடையவன் சூரியன், எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்துல, இந்த எட்டுக்குடையவனுக்கு எட்டாம் இடத்துல சனி சந்திப்பு. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் ஜூன் மாதத்தில் 2nd ஆஃப் ஜூன் எப்படி இருக்குது? இப்போ சூரியனுக்கு எட்டாம் இடத்துல சனி செஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வர்றது, அதே மாதிரி தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் வருது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த மற்றவங்க கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்குது. கோஆப்ரேஷன் வந்து உங்கள் ஜாபில், கரியரில், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த கோஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இதுவும் வந்து அந்த இடத்துல பொருந்தி வருது. ராகுவோட புதன் இணைஞ்சிருக்கு. ஸோ ராகுவோட புதன் இணைஞ்சிருக்கிறது என்ன பண்ணும் ஆறாம் இடத்துல, அதுவும் இது நதர் ஒரு அன்வான்டான ஒரு கன்ஃபியூஷன். ராகுவுக்கு சனி வரை எட்டாம் இடத்துல, இதில் மகரமில் வந்து உத்ராடம், திருவோணம், அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த மூணு நட்சத்திரம் எதில் பிறந்தாலுமே உங்களுக்கு ராகு தசையில் சந்திக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அப்போ இந்த 20s to 30s இப்போ ராகு தசை நடக்குது. நீங்கள் வந்து மகர ராசி, உங்கள் லக்னமும் ஒரு வேளை மகரமாக இருக்குது. இது ஒரு கடினமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சிலருக்கு அவிட்டமில் பிறந்து சனி தசை நடக்கும். இப்போ வக்ரமடிகிற சனி என்ன பண்ணுதுன்னா தனிமையை கொடுக்கும், ஒரு சிலருக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். இதெல்லாமும் நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு டைமாக இருக்குது. அப்போ மகரம் ஒரு சோதனையான காலம்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே, சுக்கரன் புதனை பற்றி பார்த்தோம். குரு மகரம்க்கு வந்து பெருசாக ரொம்ப உபயோகமான ஒரு கிரகம் வந்து இந்த குரு கிடையாது. பட் அவர் வந்து வக்ரம் அடிச்சு பின்னோக்கி போகிறார், இதனால் ஓரளவுக்கு நன்மைன்னு எடுத்துக்கலாம். கேது 12 இடத்துல ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவங்க, சேவை இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான ஒரு மந்தாக நம்ம பார்க்கலாம். செவ்வாய் மட்டும் கொஞ்சம் ஆதரவாக செகண்ட் ஹவுஸில் இருக்குது. இதில் குறிப்பாக மகரம்க்கு வந்து லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 11, 4 கூடிய 11 கூடிய செவ்வாய் மகரம்க்கு 2 இடத்துல வந்து மந்தோட பிகினிங். 18 தேதி இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார், 3 இடத்துல இடம் பெயரும். ஸோ இந்த காலங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த ஆதரவான ஒரு விஷயம் மகரம்க்கு இந்த செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய குடும்ப உறவுகளுடைய ஒரு ஆதரவு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கிடைக்கிது. ஒரு நபர் ஆதரிக்கலை, ஒரு நபர் ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அது மீதும் உள்ள எந்த கிரகங்களும் வந்து பெருசாக சப்போர்ட்டிங்காக இல்லை. ஸோ மகரம் ஓவராலாக ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் வந்து நிறைய அன்பிளான்டாக போகும். அன்பிளான் பிளானே பண்ணாத விஷயங்களை வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நிர்பந்தப்படுத்தும், ஃபோர்ஸ்ஃபுல் டிசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. ஹெல்த் கேர் எடுக்கணும், ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்கணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மகரம்க்கு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்தாலும் மற்றவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. செல்ஃப் ஒப்பீனியன் எடுக்காமல் தான் சேஃப். ஸோ ஓவரால் வியூ, மகரம் பி சேஃப், டேக் மோர் கேர், பி அவேர், இதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோட டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட் முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனக்கால ஜாதகங்களில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டென்ட் அதாவது உங்கள் லக்னம் மாதிரி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுனா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில் 2 நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு வக்ர பலன்கள். குரு வந்து ஒரு சுப கிரகம். இந்த முறை 4 மாதங்கள் வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வரும். மே மாதம் 14 தேதி இந்த குரு வக்ரம் அடைஞ்சு செப்டம்பர் மாதத்தில் 13 தேதி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள். ஸோ குரு வக்ரம் அடைஞ்சால் நன்மை தருமா தீமை தருமா, 12 ராசிகளுக்கு என்ன பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல குருவை பற்றி பேசிக்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அது ஒரு சுப கிரகம். ஒரு சுப கிரகம் வக்ரம் அடையும் பொழுது கெடுப்பலை அதிகம் தர்றது கிடையாது. சுப கிரகம் வக்ரம் அடையும் பொழுது இன்னும் சுபத்தன்மைகள் என்னென்னலாம் விடுபட்டு இருக்கோ, என்னென்னலாம் நம்ம பாக்கி வச்சுருக்கோமோ அதை வந்து மீண்டும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்படி தான் அந்த குரு. சில ராசிகளுக்கு குரு வக்ரம் அடையும் பொழுது அவருடைய காரியங்கள் தடைப்படும், சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். சரி, இப்போ எப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம், மேஷத்தை பொறுத்த வரைக்கும்